ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஹேக்கர் கேமிங் சேனல். ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஒரு அப்டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மிஸ்ட்ரி ஷாப் வந்து வரப்போகுது நண்பா. ஸோ அது எந்த பண்டில்ஸில் வரப்போகுது, ஸோ திருப்பி வந்து நமக்கு வந்து பண்டில்ஸ் சேஞ்ச் பண்ணி ஒரு பேனர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஓபி 35 ஒரு வெப்பன்னா வந்து நேற்று வீடியோவை பார்த்துருந்தோம். ஸோ பார்க்க நண்பர்கள் மறக்காம போய் பாருங்கள். அப்புறம் வந்து அந்த ஒரு பெட்டி, ஸோ எல்லாம் நிறையா பேருக்கு வந்து சொல்லணுமே. ஸோ அதான் வந்து அந்த ஒரு பெட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். அப்புறம் நியூ கேரக்டர் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துருவோம்பா. ஸோ என் பயந்து விட முடிஞ்சல ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்படியே வீடியோ கூட லைக் கொடுத்துருவோம். அப்படியே இந்த மாதிரி மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேவரட் அப்டேட்ஸ் யூஸ்னா நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே கூட பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடுவோம்பா. ஸோ என்பா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போன மந்த்து எப்படியாச்சும் கொண்டு வருவானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்து கொண்டே வரலான்பா. கிட்டத்தட்ட மிஸ்ட்ரி ஜாப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் 1.5 மந்த் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் மிஸ்ட்ரி ஜாப் வரமா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு 2 பண்டில்ஸ்லேயும் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஒரு 2 பண்டில்ஸும் பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏற்கே வந்த மாதிரியும் கூட இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு டைமண்ட் ராயில் வந்து அந்த கொண்டமாக இருக்குது, எங்கேயோ இந்த கொண்டையை மறந்துட்டோமேடா அப்படின்ற மாதிரி வந்து கருணாகரன் யோசிப்பானுங்க. மண்டே இருக்க கொண்டையை மறந்துட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஆமாம்பா, நமக்கு இந்த ஒரு டைமண்ட் ராயில்னா நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணி இப்படி விட போகிறானுங்க போல் அப்படின்னு எனக்கு தெரியுது. பட் ஆனால் வந்து கன்ஃபார்ம் ஆக, ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம மிஸ்ட்ரி ஷாப் வந்து போனக்கூடிய சீக்கிரம் வருது அப்படின்னு வந்து ஒரு குண்டு தீ போட்டானுங்க மாப்பிள்ள. ஸோ 1ஆம் தேதி 2ஆம் தேதியே வந்து போட்டானுங்க. ஸோ அதனால் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மிஸ்ட்ரி ஷாப் வந்தால் அப்படின்னா இந்த ஒரு 2 பண்டில்ஸ்லேயும் கூட வரலாம். அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் வரக்கூடிய நியூ பெட்டு தான்பா. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். என்ன அப்புறம் ஆந்தையை கொண்டு நிப்பாட்டிட்டு பெட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஆமாம்பா, ஆந்தைக்கு தான் வந்து சட்டை பேண்ட்டை மாட்டி விட்டானுங்க. ஸோ ரைட்டு மாப்பில். ஸோ இதுக்கு ஃபுல் வீடியோ இன்னும் வரல. அதாவது எப்படின்னா வந்து பெட்டோட ஒரிஜினல் லீக் வந்து இன்னும் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து அட்வான்ஸ் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து லீக் வந்து கிடச்சிரும். ஸோ அதனால் வந்து அது மூலிமா நம்ம வந்து இந்த ஒரு உண்மையான ஆந்த பெட்டி இப்படி தான் இருக்குமா இல்லை வேறு ஏதாச்சும் இருக்குமா அப்படின்ற சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். மேபி வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மோரலஸ் வந்து இப்படி தான் வந்து இருக்கும் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு பெட்டு. ஸோ இதான் நமக்கு நெக்ஸ்ட்டு பெட்டு. அதுவும் இல்லாமல் கையில் ஒரு துப்பாக்கி பிடிச்சிட்டு பார்த்தீங்களா. ஸோ அதான் நமக்கு வந்து நியூவான கன்னு. ஸோ பார்க்காத நேற்று போட்ட வீடியோ பார்க்காத நண்பர்கள் மறக்காம போய் அந்த நியூ வெப்பனை போய் பார்த்துருங்க. ஸோ நண்பர்களே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இப்போ தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ஒரு நியூ பெட்டு அப்புறம் வெப்பன் அப்படின்னு. ஸோ பக்கத்தில் ஒரு கேரக்டர் இருக்கே, அது என்ன கேரக்டர் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா ஒன்ஸ் அப்பான் டைம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 4-5 அப்டேட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு கேரக்டர் வந்து நம்ம வருதுன்னு சொல்லியிருந்தோம். அதாவது வந்து எம்எஸ் தோனியோ கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம்பா. ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து இப்போ வரலாம், அடுத்த அப்டேட்டில் வந்து அந்த கேரக்டர் வருது அப்படின்ற மாதிரி அந்த லீக்கர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி கன்ஃபார்ம் கிடையாது. பட் ஆனால் வந்தால் அப்படின்னா தக்காளி வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கெஸ்ஸிங் தான்பா. ஸோ நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க? ஸோ எம்எஸ் தோனியாக இருக்கலாமா இல்லை இருக்காதா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ உள்ள, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் யூஸ்ஃபுல்லாக வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்கும். ஸோ வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம ஒரு ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளுக்காச்சும் ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னு நம்பரே. அப்படி மறக்காம வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி கொடுக்க பெல்லைக்கன் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடுவோம். ஸோ ஓகே மேம், அதோட சூப்பரான அப்டேட் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய். I hope you let me in, yeah.